ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் வீடியோ தான். பீர்க்கங்காயில் வந்து நான் வந்து குருமா செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அது எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, பீர்க்கங்காய் எடுத்து இந்த மாதிரி தோலை வந்து நல்லா வந்து சீவிக்கோங்க. உங்ககிட்ட பீலர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக சீவி எடுத்துடலாம். இல்லை அருகாமனையிலையும் நீங்கள் சீவி எடுத்துடலாம். இந்த தோலை வந்து தூக்கி போடாதீங்க, சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு ரெசிபியும் கண்டிப்பாக செய்யலாம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம வந்து இந்த பீர்க்கங்காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் பீசஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் குக்கர் நல்லா சூடாகிட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை அந்த மாதிரி நம்ம அந்த கிராம்பு அதெல்லாம் வந்து போட்டு எடுத்துடலாம். போட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து அது பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ண போகிறோம். நல்லா வந்து கண்ணாடி மாதிரி ஆகி அதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இது ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்ட பிறகு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இல்லை அடி பிடிச்சிடும், அடி பிடிச்சிருந்தா தீஞ்சிரும். ஸோ வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளியும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுமே வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காயும் அது கூட சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். எண்ணெயில் எவ்வளோக்கெவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய். ஸோ வந்து நல்லா அதிலே வதங்க விட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ரெண்டு விசில் வச்சா போதும். ஸோ வந்து எண்ணெயிலே வந்து நல்லா அந்த தொக்கு கூட வதங்குச்சு அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு சால்ட் போட்டுட்டோம்னா நல்லா அந்த காயிலையுமே வந்து சால்ட் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் இப்போ முக்கியமான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணல, பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறேன். குருமாவுக்கு வந்து மெயினாக தேவைப்படுது இதுதான். ஸோ வந்து இது நல்லா வந்து அரைச்சிக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வந்து போட்டுக்கோங்க. உங்ககிட்ட முந்திரி பருப்பு மட்டும் இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இல்லை கசகசா இருந்தாலும் கசகசா ஊற வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய், ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்க அந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வதக்கிட்டு இதை அரைச்சி ஊற்றி ரெண்டு விசில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு வந்து நீங்கள் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சப்பாத்தி இட்லிக்கெலாம் வந்து வேறு லெவல் காம்பினேஷன் இது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தி. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து குக்கர் வந்து போட்டுட்டு ஒரு ஐயில் ஒரு ஸ்பீடோ ஸ்லோவில் ஒரு ஸ்பீடோ வச்சு எடுத்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் வந்து உங்களுக்கு பீர்க்கங்காய் குருமா வந்து ரெடி ஆகிடும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம துவையல் அப்படின்லாம் சட்னினே சொல்லலாம். அதை வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். வானல் வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு எல்லாமே இதில் ஸ்லோ ப்ராசஸில் செய்யுங்க. அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து தீயாமல் வரும். நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு வரும்போதே நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்தீங்க, சாட்டே பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் சூப்பராக வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயினாக நம்ம வந்து இது காஞ்ச மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாயும் புளியும் வச்சு அரைக்க போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அஞ்சு காஞ்ச மிளகாவே போதும். ஸோ வந்து காஞ்ச மிளகாய் வந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கும் போது வீடே வந்து வேறு லெவலில் வந்து ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் வந்து தோல் உரிக்காமல் பூண்டை வந்து அதில் போட்டுக்கோங்க. அதையுமே வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு அரை தேங்காய் வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து அதையுமே வந்து வறுத்திங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக உங்களுக்கு புளிப்பு பிடிக்கலாம், புளியை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக புளி பிடிக்கும், அதனால் புளியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் தோலில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இல்லை துவையில் இல்லைனா வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் பாடிக்கு. ஸோ வந்து நான் அதை போட்டு நல்லா வந்து உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தோல் வந்து சூப்பராக சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு துவையல் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை தாளிச்சும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து காலையில் இட்லிக்கு வந்து இந்த பீர்க்கங்காய் தோல் துவையல் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சட்னி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.